ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா, கிபி 9வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு சமணர் கோயிலுக்கு போக போகிறவங்க. இது வந்து சமணர் கோயிலாக மட்டும் இல்லாமல் சமண பள்ளியாகவும் செயல்பட்டு இருந்துருக்குதுங்க. இந்த கோயில் இப்போ வந்து அழிவின் விளிம்பில் இருக்குதுங்க. ரொம்பவே புதர்மண்டி போய் கிடக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நான் அந்த சமணர் கோயிலுக்கு போக போகிறவங்க. இந்த கோயில் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னா, அவினாசி பக்கத்தில் இருக்கிற மொண்டி பெருமாள் கோயிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் ஆலத்தூர் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்குதுங்க. இன்றைக்கி நாம் இந்த சமணர் கோயிலையும் பார்த்துட்டு, அதுபோக இந்த சமணர் கோயிலுக்கும் அவினாசியில் இருக்கிற அவினாசியப்பர் கோயிலுக்கும் வரி வசூல் பண்ணுறதுல ஒரு டிஸ்பியூட் இருந்திருக்குதுங்க. அந்த டிஸ்பியூட்டை விசாரித்து அருணாட்டர் சபை வந்து அதுக்கு தீர்ப்பும் சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் விகாஸ் நடராஜன். வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க. இந்த வீடியோ சூப்பராக இருக்குங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது மொண்டிபாளையம் வெங்கடேச பெருமாள் கோயிலுங்க. பேச்சு வழக்கில் மொண்டி பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க. கொங்கு நாட்டின் புதன் ஸ்தலமாக கருதப்படுதுங்க. இங்கே இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் ஆலத்தூர் அப்படிங்கிற சின்ன ஊர் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. அந்த ஊருக்கு நடுவில் தாங்க 1100 ஆண்டுகள் பழமையான சமணர் கோயில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இது வந்து ரொம்பவே சிதிலமடைந்து போய் இருக்குதுங்க. இப்போ நாம் ஆலத்தூருக்கு வந்தாச்சுங்க. ஒரு காலத்தில் ஆலத்தூரில் சமண மக்கள் தான் பெரும்பான்மையாக வாழ்ந்துருக்கிறாங்க. நாம் இப்போ கோயிலுக்கு வந்தாச்சுங்க. கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற வெல்கம் போர்டில் இந்த கோயிலை வீரசங்காத பெரும்பள்ளின்னு குறிப்பிடுறாங்க. விழுப்புரம் மாவட்டம் திருநருங்கொண்டைங்கிற ஊரில் அந்த காலத்தில் வீரசங்கம்னு ஒரு சமண சங்கம் செயல்பட்டு வந்துச்சுங்க. இங்கே கிடைச்ச கல்வெட்டுப்படி அந்த சங்கம் சார்பில் தான் இங்கே கோயில் கட்டியிருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால தான் இதை வீரசங்காத பெரும்பள்ளின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. 1100 ஆண்டுகள் பழமையான இந்த சமணர் கோயில் பராமரிப்பு இல்லாமல் ரொம்பவே சிதிலமடைந்து கிடக்குதுங்க. முன்னாடி சமணர் கோயிலாக இருந்தது, காலப்போக்கில் சிவன் கோவிலாக மாற்றப்பட்டிருக்குதுங்க. இப்போ இந்த கோயிலை அமனீஸ்வரர் கோயில்னு சொல்கிறாங்க. சமண சமயத்தில் பெரியவங்களை தீர்த்தங்கர்னு சொல்லுவாங்க. இந்த சமணர் கோயிலில் எழுந்தருளி இருந்த தீர்த்தங்கர் பேர் அணியாதலகையாருங்க. சைடில் ஒரு ஃபோட்டோ வருதுலங்க, அதுதான் இங்கே எழுந்தருளி இருந்த தீர்த்தங்கர் அணியாதலகையாருங்க. கொங்கு நாட்டில் நிறைய சமண பள்ளிகள் சிவன் கோவிலாக மாறி இருக்கிறத வரலாற்று அறிஞர் சி.எம். ராமச்சந்திர செட்டியார் கொங்கு நாடும் சமணமும்ங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்கிறாருங்க. இதுதாங்க கோயிலோட மகா மண்டப நுழைவு வாயிலுங்க. இங்கே தினமும் ஒருத்தர் வந்து பூஜை பண்ணிட்டு போகிறதா பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க. இந்த நுழைவு வாயிலுக்கு ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கல்வெட்டுகள் இருக்குதுங்க. எல்லா கல்வெட்டுகளுமே வட்டெழுத்துக்களால் ஆனதுங்க. இந்த வட்டெழுத்து கல்வெட்டில் கொங்குச்சோழன் மனைவியான வானவன் மாதேவி வீரசங்காத பெரும்பள்ளிக்கு திருப்பணி செஞ்சதாக குறிப்பிருக்குதுங்க. அதுபோக நீலன் செல்லனுங்கிறவர் அவரோட மனைவியும் குழந்தைகளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோயில் கருவறைக்கு நிலவு செஞ்சு கொடுத்ததாகவும் குறிப்பிருக்குதுங்க. இன்றைக்கி அவினாசி பக்கத்தில் குக்கிராமமாக இருக்கக்கூடிய இந்த ஆலத்தூருங்கிற சிற்றூர் ஒரு காலத்தில் மிகப்பெரிய வணிக பெருவழியாக இருந்திருக்குதுங்க. ஆனால் காலங்கள் மாறி இப்போ குக்கிராமமாக மாறிடுச்சுங்க. இதுதாங்க கருவறையோட நுழைவு வாயிலுங்க. கருவறை முற்றிலுமாக சேதமடைஞ்சிருச்சுங்க. கருவறைக்கு நேர் எதிரில் கல் வச்சு மறைச்சு இங்கே பூஜை பண்ணுறவர் தீபம் ஏற்றி வச்சுட்டு போயிருக்கிறாருங்க. 1100 வருஷம் பழமையான இந்த சமணர் கோயிலுக்கு போனது புதுவிதமான அனுபவமாக இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ இந்த கோயில் இருக்கிற நிலைமையை பார்த்தாங்க மனசு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க. இது மகா மண்டபத்தில் இருக்கிற கல் ஜன்னலுங்க. மண்டபத்தோட ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஜன்னல் இருக்குதுங்க. மகா மண்டபம் காற்றோட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கல் ஜன்னல்கள் வந்து அப்போ வச்சுருக்கிறாங்க. நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் அவினாசியில் இருக்கிற அவினாசியப்பர் கோயிலுக்கும் ஆலத்தூரில் இருக்கிற சமணர் கோயிலுக்கும் வரி வசூலிக்கிறதுல பிரச்சனை எழுந்துச்சுன்னு சொல்லியிருந்தேங்க. அது என்ன பிரச்சனைனா, கொங்குச்சோள மன்னனான திரிபுவன சக்கரவர்த்தி குலோத்துங்க சோழதேவன்கிற மன்னன் அவினாசி கோயில் கல்வெட்டில் ஆலத்தூர் கிராமத்தில் வசூலிக்கிற வரி அவினாசி கோயிலுக்கும் செதுக்கி வச்சுட்டாருங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒய்சால மன்னனான வீரவல்லாளன் சமணர் கோயில் கல்வெட்டில் என்ன செதுக்கி வச்சுருந்தாருனா, ஆலத்தூர் கிராமத்தில் வசூலிக்கிற வரி சமணர் கோயிலுக்கும் செதுக்கி வச்சுட்டாருங்க. அதனால் பிற்காலத்தில் இந்த ரெண்டு கோயிலையும் நிர்வகிக்கிறவங்களுக்கு பிரச்சனை எழுந்துச்சுங்க. அதனால ரெண்டு கோயிலை சேர்ந்தவங்களும் 6 நாட்டார் சபையை நாடுறாங்க. பேரூர் நாடு, வடபரிசார நாடு, வீர சோழவள நாடு, ஐங்கரை நாடு, குறுப்பு நாடு, நாளூர் பற்று நாடு, இந்த 6 நாடுகளை சேர்ந்த சபை தாங்க 6 நாட்டார் சபைன்னு சொல்கிறாங்க. அவினாசி கோயிலை சேர்ந்தவங்களும் ஆலத்தூர் சமண கோயிலை சேர்ந்தவங்களும் இந்த 6 நாட்டார் சபையை நாடி தீர்ப்பு வழங்க சொல்கிறாங்க. 6 நாட்டார் சபையை சேர்ந்தவங்க அவினாசி கோயில் கல்வெட்டையும் சமணர் கோயில் கல்வெட்டையும் அதன் உண்மைத்தன்மையும் ஆராய்ந்து தீர்ப்பு சொல்கிறாங்க. அந்த தீர்ப்பில் 6 நாட்டார் சபையை சேர்ந்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆலத்தூரும் அதன் எல்லை பகுதியில் வர வருவாய் அவினாசி கோயிலுக்கும் சமணர் கோயிலுக்கும் பொதுவானதுன்னு சொல்லிடுறாங்க. அதுபோக ஆலத்தூர் தெற்கு பகுதி தெருவோட வருவாயும் சமணர் குடியிருப்போட வருவாயும் சமணர் கோயிலுக்கும், மற்ற பகுதிகளோட வருவாய் அவினாசியப்பர் கோயிலுக்கும்னு அவங்க தீர்ப்பு சொல்லிடுறாங்க. அந்த தீர்ப்போட இறுதியில் 6 நாட்டவரோம்னு எழுதி 6 நாட்டார் சபையை சேர்ந்தவங்களும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சுமார் 700 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குதுங்க. அப்போவே நம்ம முன்னோர்கள் எந்த ஒரு சமயத்துக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் நடுநிலையாக தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய வியப்பில் ஆழ்த்துதுங்க.
இந்த சமணர் கோயில் ஒரு அரிய கலை பொக்கிஷோங்க. ஆனால் பராமரிப்பு இல்லாமல் சிதிலமடைந்துருக்குதுங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா சுவரெல்லாம் இடிஞ்சு விழுகிற மாதிரி சாஞ்சிட்டு நிற்குதுங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே இந்த கோயிலோட தெப்பக்குளமும் இருக்குதுங்க. ஆனால் தெப்பக்குளத்துக்கான எந்த ஒரு தடயமும் இல்லாமல் மண்மூடி புதர் மண்டி போச்சுங்க. கோயில் மகாமண்டப வெளிப்புற சுவரில் 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் கல்வெட்டுகள் இருக்குதுங்க. இதில் 2 எழுத்துக்களை தாங்க என்னால் படிக்க முடிஞ்சதுங்க. ஒன்று வந்து ஆலத்தூர்னு இந்த ஊர் பேரையே எழுதியிருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல திருப்புக்கொழியூர் அவினாசின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. வெளியுலகத்துக்கு அறியப்படாத ஆலத்தூருங்கிற இந்த சிற்றூர் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஊராக இருக்குதுங்க. இங்கே அகழ்வாராய்ச்சி நடத்துனாங்கன்னா வரலாற்றில் மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படும் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா இங்கே அவ்வளவு கல்வெட்டுகள் இருக்குதுங்க. இந்த கோயிலில் இருந்த சிலைகளையெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே கோயம்புத்தூரில் இருக்கிற கவர்மெண்ட் மியூசியத்துக்கு எடுத்துகிட்டு போய் பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க. பழம்பெருமை வாய்ந்த இந்த கோயிலை புராதன சின்னங்கள் பாதுகாப்பின் கீழே கொண்டு வந்து இந்த கோயிலை மறுசீரமைப்பு செய்ய வேண்டுங்கிறது இந்த பகுதி மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குதுங்க. கூட இருக்கிறது என் ஃப்ரெண்டுங்க, பேர் பிரவீன்குமார். இன்றைக்கி நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் இவர் தாங்க. மொண்டி பெருமாள் கோயில் பக்கத்தில் 1100 வருஷம் பழமையான ஒரு சமணர் கோயில் இருக்குதுன்னு எங்கிட்ட சொல்லி இன்றைக்கி அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாருங்க. அது போக அந்த கோயிலை பற்றின இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாருங்க. அதனால தான் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்லி என்னால் இந்த வீடியோ வந்து போட முடிஞ்சதுங்க. இது போக வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இதில் மாறுபட்ட கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அவினாசி டு புளியம்பட்டி மெயின் ரோட்டில் ஆலத்தூர் சமணர் கோயிலுக்கு வர்றதுக்கான வே போர்டு வச்சுருக்கிறாங்க. நான் இன்றைக்கி வந்தது மொண்டி பெருமாள் கோயில் வழியாக வந்தேங்க. அவினாசி டு புளியம்பட்டி மெயின் ரோட்லேருந்தும் இந்த கோயிலுக்கு வரலாங்க. இந்த சமணர் கோயிலோட லொக்கேஷனையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர்றேங்க. இது எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக தெரியாதவங்க அந்த லொக்கேஷனை பார்த்து இந்த கோயிலுக்கு வாங்க. குறிப்பாக இந்த மொண்டி பெருமாள் கோயிலுக்கு நிறைய பேர் வருவீங்க. அங்கே வர்றவங்க உங்களுக்கு டைம் இருந்தால் முடிஞ்சால் இங்கே இருக்கிற சமணர் கோயிலும் வந்து பார்த்துட்டு போங்க. நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்.